தெரியாது நதியா, அவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு தெரியாது. வந்து நான் போய் வாழ, என்னோட கஷ்டம் எதுக்கு உங்க மேல நான் திணிக்கணும்? நீ என்ன நம்பி வாழ வந்திருக்க. நான் ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வந்து ஒரு சேடான நியூஸ் என்னென்னா, என்னுடைய பைக் வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னென்னா கொஞ்சம் கமிட்மெண்ட் ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என் பைக் வந்து இப்போ சேல் பண்ணி ஒருத்தவங்க வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனில் வந்து என் பைக்கை நான் விற்க போகிறேன். அண்டு இது ஆக்சுவலி என்னென்னா வந்து நிறைய சொல்லவே இல்லை, நான் கொஞ்சம் இது மாதிரி வந்து சர்வீஸ் விட போகிறேன் அந்த மாதிரி சொல்லி தான் அவர் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் சொன்னால் கொஞ்சம் ஷாக் ஆகும், ஏன்னா இதை நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. ஃபஸ்ட்டு வந்து நான் வண்டின்னு வாங்கினது இந்த வண்டி தான். ஸோ நான் வண்டி உங்களுக்கு காட்டுறேன், இதை தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டியோ தான். ஸோ ஆசைப்பட்டு வாங்கினது, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. ஃபஸ்ட் டைம் அது லோன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு தெரிஞ்ச இன்னொருத்தவங்க சொல்லியிருக்கேன். ஸோ கம்மி, அவர் வந்து அடிமட்ட ரேட்டு கேட்குறாரு, பட் என்னுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இது விற்று தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் சாரி என்னடி. ஆமா ஏய் சீரியஸா தான் என்னடி? அவளுக்கு அது சும்மா நான் காமெடி பண்றேன் அப்படின்னு நினைச்சிருக்க பிள்ளைக்கு. சீரியஸா தான் வாங்க, என்னுடைய வண்டியை நான் காட்டுறேன். இதுதான் என்னுடைய வண்டி. ஸோ நான் வந்து அது அப்ரூவ் வந்து எல்லா இஎம்ஐயுமே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது சர்வீஸ் வந்து ஒன்று விடணும். பட் ஆனால் வந்து வண்டி வந்து குட் கண்டிஷன் தான் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டயர் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் மாற்றினேன். ஸோ டயரும் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஆக்சுவலி வந்து வண்டி புதுசாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 வருஷம் வண்டி தான். ஸோ நான் வந்து இது வந்து எந்த ஒரு சிங்கிள் ஹேண்டட் தான், வேறு எதுவுமே நான் வந்து யாருக்கும் வண்டி கூட தரமாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ என்னுடைய சிங்கிள் ஹேண்டில் இருக்கும், அதனால் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டயர் கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தேஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து அந்த நல்ல குட் கண்டிஷனாக இருக்கும். பட் என்னன்னா அவர் அடிமட்ட ரேட் கேட்குறாரு. ஸோ 12,000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 கொடுங்க எனக்கு அர்ஜென்ட்டு அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். பட் ஆனால் அவங்க வந்து தரல. ஸோ நான் வந்து உங்களுக்கு அவ்வளோலாம் தர முடியாது இந்த வண்டிக்கு அப்படின்ட்டாங்க. பட் இது வந்து எந்த வருஷம் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 2019 நான் எடுத்த வண்டி. ஸோ இன்றைக்கி இது வந்து என்னை விட்டு போகிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி. ஸோ எப்படி சொல்கிறது, இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நிறையா வந்து கூட்டு போனேன். அண்டு அந்த மறக்க முடியாத நாளுக்கு திருவெற்றியூரில் அந்த கல்லில் போயிட்டு ஃபஸ்ட் டைமே வந்து சந்தோஷமாக இருந்தேன். எது விளையாட்டுக்கு பேசுறேண்ணா? ஏய் சரியா வெறுப்பேற்ற நிறைய கம்மர். ஸோ நான் வெறுப்பேற்றுண்ணா. ஸோ இதுதான். ஸோ அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள், நான் பெட்டர் ரேட்டு கூட நான் தந்துடுறேன். நான் உங்களுக்கு என்னுடைய இது டீட்டெயில் தரேன். ஸோ நான் இந்த வண்டி தான் விற்க போகிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதான் சொல்லுங்கள். நான் இந்த வண்டியை விற்கிறது முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அது நதியாவுக்கு வந்து நான் சொல்லலை நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றத. ஸோ அதனால் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு வந்து வரன்ட்ருக்காரு பையர், ஸோ வாங்குறதுக்கு. அண்டு உண்மையாக ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த பைக்கை வந்து. ஆ எதுக்கு சொல்லணும், பண்ணி தான் ஆகணும். சூழ்நிலைகள் மோட மோசமாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு. ஏ இதுல என்ன சீப்பாக இருக்குது, இதுல என்ன சீப்பாக இருக்குது சொல்லு, இதுல என்ன சீப்பு இருக்குது? இப்போ வந்து உனக்கு தெரியாது நதியா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியாது. கம்மாரு ஓடி உழைக்கணுமா? நான் ஓடி உழைச்சாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது நதியா. இப்போ வந்து இப்போ வந்து ஈவினிங் இப்போ வந்து 5 மணிக்கு காசு கேட்குறாங்க, நான் என்ன விட பண்ணுறது? வேறு வழி இல்லை, ஒன்று போய் விற்க முடியுமா? உன்னை வச்சா யார் வாங்குவா சொல்லு, உன்னை வச்சா யார் வாங்குவா சொல்லு. நான் தான் இதை விற்க போகிறேன், என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து இதுதான். விற்று நான் வந்து கொஞ்சம் உடனே நிறைய கஷ்டமா இருக்குது எனக்கு. என்னோட கஷ்டம் சொல்லி அது உன்னோட பாதிச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் சரி. ஆமாடி நான் எப்பயுமே அப்படிதானே, எதுவுமே நீ ஷேர் பண்ண மாட்டேன். எதுவுமே நீ வந்து ஏற்கனவே ஒருத்தன் சண்டை போடுறான், கழுத்தை நெருக்கிறான், இப்ப நீ எனக்கு கழுத்தை நெருக்கிறியா? எதுவா இருந்தாலும் ஒப்பனா சொன்னாதான், என்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட போய் சொல்லுவ? அதனால தான் இப்போ என் மக்கள் கிட்ட கொஞ்சம் கொட்டி நான் தீர்க்கிறேன் என்னுடைய வழியை. என்ன பாக்குற
நிறைய வந்து ஏன் இது ரொம்ப இது மிஸ் பண்ணுவானா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் திருவேட்டர் போகும்போது இந்த வண்டி தான் போனோம் கட்டி பிடிச்சுன்னு வந்தார் நதியா. பாருங்க சிரிக்கிறா பாருங்க, அந்த மூமெண்ட்ஸ் நல்லா சிரிப்பா. எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏய் நான் விக்க போறேன்ற, என்ன பண்ணி எப்படி விக்கிறது? நீ லூசுத்தனமா பேசாத மாமா. ஆ நம்மள இது வெறுப்பு தெரியுது. எவ்வளவு சொல்லு, எவ்வளவு? 12000 ரூபாய் வாங்குறது 75 ஓ 80 ஓ. இப்போ என்ன 12000த்துக்கு விக்கிற? இப்போ என்னடி பண்றது? இப்போ இது செகண்ட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட் அப்படி தான் விப்பாங்க. இருக்கட்டும், இதுல என்ன இப்போ இந்த வீட்ல இருக்கிறது என்ன இப்போ காசு இல்லையே? காசு உங்களுக்கு 12000 ரூபாய் தான வேணும். ஆமா 12000 இல்ல 25000 ரூபாய் வேணும். 25000 தான நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். எப்படி அரேஞ்ச் பண்ணுவ? நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். உன் தலையில இருக்க பேனை வச்ச கொடுப்ப சொல்லாம். உன் தலை அடமான வைப்பேன்னு சொல்லுவ நீங்க. உன் தலைக்கு பேருந்து தான் இருக்குது, வேற என்ன இருக்கு? ஏன் ஜுவல் இருக்கு அதெல்லாம் தெரியும். சரி எனக்கு அசிங்க கிடையாது, நான் ஜுவல்லாம் வைக்க மாட்டேன். கைஸ் ஆக்சுவலி வந்து நதியா இப்படி தான் புலம்பிட்டு இருப்பா, இல்லை உண்மையாகவே நான் அந்த இதை விற்க போகிறேன். ஏய் கம்மது, இப்போ உனக்கு 11 மணிக்கு வராங்க, வந்துட்டு வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க வண்டியை. நான் ஆஃபீஸ் போயிடுறேன், நீ சொல்லிட்டு காசு 12000 தருவது வாங்கி வச்சுக்கோ. சரியா சீரியஸாக தான் சொல்லுவோம். அப்புறம் நான் இருக்க மாட்டேன், எது எது எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். என்கிட்ட இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சஜஷன் கேட்க மாட்டேன்ல. இந்த மாதிரி நீ பேசுன்னு சொல்லிட்டு தான் நதியா நான் இது பண்ண மாட்டேன். நான் விற்கிறேன்னா விட்டுருந்த நதியா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவ்வளோ கஷ்டமா இருக்குது, புரிஞ்சுக்கோ. சூழ்நிலை கருதி தான் நான் விற்கிறேன். ஐ சார் அதான் நதியாக்கு நான் இதுதான் சொல்றது கிடையாது. அப்படியே அது வந்து எடுப்பாருங்க பாருங்க, வெறுப்பேற்றி மாதிரி போயிட்டு இருக்கேன் நானே. காசு கஷ்டமா இருக்குன்னு விற்கிறேன் இந்த மாதிரி பாருங்க கைஸ். ஸோ நல்லா வண்டி நல்ல கண்டிஷன் தான் இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கட்டி பிடிச்சி அழந்த மாதிரி இருக்கு. ஏய் வா. ஏய் சார் வந்து நம்ப மாட்டேங்கிறா, ஃபர்ஸ்ட் நம்மளாம் வந்து ஒரு மாதிரி இருக்கா. வாங்க நான் காட்டுறேன் என்ன பண்ணுறான்றது. ஸோ நான் ரொம்ப பெயினிங் அது. இப்போ எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்க? நான் கேட்குற சொல்லி எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்க? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணின்னு இருப்பேன், அது உட்காந்து நான் கேட்டுன்னு இருக்கணுமா? வீட்டில் ஒருத்தி எதுக்கு இருக்கிறா? நதியா நீ கோபப்படுற ஒன்றும் இல்லையா, ஒருத்தன் வந்து என்னை அசிங்கப்படுத்த வரப்போறான் அதெல்லாம் உனக்கு தெரியல கைஸ். வீட்டுக்குதான் என்னடி நீ பேசுற? நீ பேரும் ஒண்ணுதானே? ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நதியா? நீ வாங்கின நான் வாங்கினேன்னு அப்படி இல்ல நதியா, இது வந்து நான் போய் வாங்கின என்னோட கஷ்டம் எதுக்கு உங்க மேல நான் திணிக்கணும்? நீ என்ன நம்பி வாழ வந்திருக்க, நான் உன சந்தோஷமா வாழ வைக்கணும். ஏய் சதானே, அதான் இப்ப என்ன நான் இருக்கு தானே வைக்க சொல்றேன். அப்ப இல்ல நமக்கு தானே போட்டு அமிச்சாங்க. நமக்கு இல்லடி, உனக்கு உங்க அம்மா ஆசையா போட்டது. சரி இருக்கட்டும், வேணாம் வச்சா நீ மூக்காம விட்டுருவியா? அது இருக்குதுடி, இப்ப போய் எனக்கு அந்த பேச முடியாது நதியா. என்னுடைய உண்மையாவே சொல்றேன் பாரு, எனக்கு உண்மையாவே அவ நகையை வச்சு பண்ணணும் எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா அவங்க ஆசையப்படும், நான் எதுக்கு எது வைக்கணும்? சோ வந்து அதே மாதிரி உண்மை விஷயம் பாத்தீங்கன்னா வந்து முடிவு பண்ணிட்டேன். ஆமா முடிவு பண்ணிட்டேன். போயிடு. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? போயிடு, முடிவு பண்ணிட்டல போயிடு. சொல்ற பேச்சு கேட்டாதானே, உன் இஷ்டத்துக்கு நீ ஆடுவ. இப்ப என்ன மைக்கேல் இருக்கிறேன் வேலைக்காரர் வச்சு ஏற்கனவே பண்றேன். இப்பதான் புரியுது எனக்கு, கல்யாணம் ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்க, லேட்டா வராங்க. இப்பதான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா பண்ணிட்டீங்க, அப்ப எப்படி வருவாங்க வீட்டுக்கு? என்ன செல்ஃபிஷ் ஜெல்லிஃபிஷ்? கைஸ் எனக்கு இப்ப வந்து ஒருத்தன் மீன் மீன் முள்ளு மீன் குத்த வந்து நிற்கிறான், இவன் என்ன செல்பிஷ் ஜெல்பிஷ் இருக்காரு. உனக்கு அவ்வளவு ஒரு மானம் இருக்குதா? பின்ன ஏய் மானம் மட்டும் தானே எனக்கு உயிரு, அது இல்ல நான் தூக்கி போட்ட செத்து விட்டு நானு, அந்த மாதிரி ஆள் நானு. பின்ன நான் இருக்கிற நகை எடுத்து வையின்னு சொல்றேன். நான் என்ன இதை கேட்ட பத்தியா? இன்னும் அவ்வளவு மானமா? அந்த மாதிரி தான் நான் அதை எடுக்க மாட்டேன் கைஸ் பாத்தீங்களா. இப்ப இதுக்காக தான் நான் வந்து எடுக்கிறேன் சொன்னது. இவன் வந்து இந்த மாதிரி சொன்னா பாத்தியா, வந்து மானமா அப்படின்றது என்ன பிரிச்சு பாக்குறது? இது பண்ண அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னடி என்ன சொல்லுங்க,
இப்ப இந்த நொடி கூட அவருடைய நகையை நான் விற்க கூடாது, என் நகையை தான் விற்கணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க, நான் வந்து அவர் வந்து நேசிக்கவே இல்லை, இன்னும் நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ், சீரியஸா. ஏற்கனவே கடங்காரங்க என்ன டார்ச்சர் பண்றா, இல்ல இவ எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஆமா, என் வீட்டு விட்டு ஓடி போற மாதிரி எனக்கு இந்த மாதிரி கேக்குறது எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா எனக்கு. நீ ஓடி போற, பின்ன போடுது. நீங்க கட்டின வீடு தானே, நீங்க கடை வாங்கி நீங்க முதல்ல இப்ப பாரு, யார் பிரிச்சு பேசுறது கைஸ், யார் பிரிச்சு பேசுறது, இவதான் பிரிச்சு பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, எதுவும் சண்டை பொண்ணு போடாத, நான் ஒரு சண்டைக்கு எல்லாம் வரல சரியா. நான் வந்து பைக்க விற்க போறேன், என் பைக்க விற்க போறேன். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, என் பைக் தானே விற்க போறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உன் நகையை வித்தேன் கைஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ வந்து இவருடைய இதை நான் எடுக்கல, ஏன்னா நான் வந்து சம்பாதிச்சா அதை தான் நான் எடுக்கிறேன். இப்போ நீ எதுக்கு ஓவரா பேசுற, நான் விற்பேன், எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நீ எது கேட்கற, நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை கேட்கறேன். இவ்வளவு நாளா இவரு வந்து நான் இவ்வளவு வந்து பார்த்துருக்கேன், இவ ஆனா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசி இருக்கேன் சொல்லிட்டு நானு. ஆமா, பின்னு பேசிருக்கோம். இல்ல, நான் விற்க போறேன்ல, எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை, ஆக்சுவலி இந்த மாதிரி சூழ்நிலையை சொல்லிட்டு வந்து நான் வித்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேர்த்து கிடைக்கும். ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் நானு. ஆனா இவன் நதியா வந்து புரிஞ்சுக்காம அவசியத்தை பேசிட்டு இருக்க பாருங்க. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு, நான் விக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை, சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் என்ன, நீ வாய் மூணு கம்பெனி நான் விற்க போறேன். இங்க பாரு நதியா, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முடிவு, நான் எடுத்துட்டேன் சரியா. நீ வந்து உன்னுடைய முடிவை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். என்ன முடிவு, நான் விருப்பம், நான் வந்து இது பண்ணது, இது நான் வாங்கினது. இன்னாடி மண்டி பேத்துருவோம் நான் சொல்லிட்டேன், ரொம்ப கோபப்படுத்தி பேசிக்கிறேன் நானு. நானும் வந்து எவ்வளவு பொறுமை பேசிட்டு இருக்கேன், நான் விற்க போறேன்னு முடிவு பண்றேன். என் பைக்க உன் எதுக்கு நான் கேட்கணும், உன்னதுக்கு நான் கேட்கணும் கேக்குறேன் நானு. பேர் பேசுறியா, சரி விடு, கோவப்படாத. சும்மா நான் பிராங்க் பண்ணேன், பைக்லாம் விக்கல, சும்மா பைக் சர்வீஸ் விட போறேன். உண்மையா சும்மா பிராங்க், இது பைக் நான் வந்து சர்வீஸ் விட போறேன். வண்டி மழையில வந்து பிரேக்கே பிடிக்கல, ஏதோ ஒரு வண்டியில விடுற மாதிரி போனேன். அதனால வந்து இப்ப நான் போயிட்டு வண்டி சர்வீஸ் தான் விட போறேன், விக்கிறது போல. ஏ சாரி டே, சும்மா உனக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா நிச்சயப்பேன்ற புருஷன போய் இப்படி சொல்றேன். ஏய் சும்மா 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 காட்டிடு, போடாத சும்மா. நான் வந்து உங்க வண்டி நேற்று ஆக்சுவலி என்னன்னா பிரேக்கே பிடிக்கல, மழையில செம மழை சென்னையில. சோ நான் வந்து அந்த வண்டி போயிட்டு பிரேக் பிடிக்காததுனால வந்து பாத்தீங்கன்னா சேல் வாயில வருது எனக்கு. சோ நான் வந்து சர்வீஸ் விடலாம்னு போறேன். ஏன்னா வண்டி வந்து நேத்து வண்டி எப்படியே பிடிக்கிறேன், பிரேக்கே பிடிக்கல. மழை டைம்ல நார்மலாவே பிரேக் பிடிக்காது, என் வண்டி கொஞ்சம் லைட்டா தான் பிரேக் ஷூ மாத்தல. சோ அதனால வந்து இப்ப நான் பிரேக் ஷூ எல்லாம் வந்து மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். நிறைய வண்டி சர்வீஸ் விட போறேன். அது எப்படி நீ கட்டி போன கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண நினைவுகள்லாம் நான் எப்படி மறக்க முடியும்? அரே வந்துட்டு இங்க வர சிரிப்பு வருது, சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு சிரிச்சுடு. அரே அந்த கல்லுல உக்காந்துகிட்டு அப்படியே பூமர் சாப்பிட்டு, அந்த பூமர் கூட இன்னும் அந்த பூமர் நான் வச்சிருக்கேன் கைஸ். இதுக்கு நாங்க ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணுங்க பாரு. ஏய் சொல்லுங்க, சரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்ற பாரு, மறக்காம சொல்லு பாரு, சொல்லு சொல்லு சொம்ம வேணடி. வண்டி விற்பனா, அதோடு விற்பேன். என்ன நீ மகன் சப்ளை பண்ண சொல்லு, ரொம்ப ஆக்சுவலி நதியா வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டா உண்மையாவே. ஸோ நான் வண்டி எல்லாம் விற்கல. ஓகே பாய், இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் நதியா. நதியா என்ன லவ் யூ சொல்ல மாட்டியா? லவ் யூ அத்தான் சொல்லு. ஓகே பாய்.